குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம இன்னைக்கு டுடே தமிழ் கிளாஸில் உயிர் மெய் எழுத்துக்கள் படிக்க போகிறோம் அதாவது நம்ம ஆல்ரெடி உயிர்மை எழுத்துக்கள் படித்தோம் ஆஓசை ஆஓோசை ஈவோசை அப்படின்னு நம்ம நிறைய ஓசைகள் படித்தோம் அப்படி தானே ஆனால் அந்த ஓசைகளை வந்து நம்ம எழுத்துக்களை படித்தோம் அதாவது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு படித்தோம் இன்றைக்கி கிளாஸில் அந்த உயிர்மை எழுத்துக்களை மட்டும் படிச்சுட்டு அந்த உயிர்மை எழுத்துக்களை நம்ம எந்த வார்த்தைகளில் பயன்படுத்துகிறோம் எந்தெந்த வார்த்தைகளில் எந்தெந்த உயிர்மை எழுத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டுடே கிளாஸில் படிக்க போகிறோம் ஸோ மிஸ் கூடவே நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு வேர்டையும் நல்லா லிசன் பண்ணிட்டு வரணும் ஓகே வெரி குட் எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா கா மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இக்கு கூட்டல் ஆ கா அப்படிதான் நான் படித்திருந்தோம் கா இந்த எழுத்து பேர் என்னதுப்பா கா காரும்புஸ் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உயிர்மை எழுத்துக்கள் படித்தாதான் ஒவ்வொரு வார்த்தைகளுமே உங்களுக்கு படிக்க தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ இந்த உயிர்மை எழுத்தை நம்ம எந்த வார்த்தையில் யூஸ் பண்ணுறோம் கரும்பு அப்படிங்கிற வார்த்தையில் காங்கிற உயிர்மை எழுத்து வந்திருக்கு கரும்புனால் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே கரும்பு இப்போ தான் எல்லோரும் தைப்பொங்கல் நமக்கு கரும்பு எல்லாருமே என்ன செஞ்சோம் சாப்பிட்டோம் பார்த்திங்களா கரும்பு எப்படி இருந்துச்சு இனிப்பாக இருந்துச்சு நிறைய இந்த கரும்பு வந்து உடலுக்கு நல்லது நல்ல ஜீரண சக்தி ஆகும்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க அம்மா இல்லையா எல்லோரும் சாப்பிட்டுப்பிங்க இல்லையா எங்கள் மிஸ் கூட சேர்ந்த ஒரு தடவை சொல்லுங்கள் கா இம் பு கரும்பு அடுத்து உயிர்மை எழுத்து நம்ம என்ன படித்தோம் இங்கு கூட்டலா ஞா படித்தோம் இல்லையா இங்கு குட்டலா ஞா ஏ இங் ஞா நா இம் எங்கனம் எங்கனம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன என் எங்கே இருக்குது ஏதாவது கேள்வி கேட்போம்ல எங்கே இருக்குது என்ன இது என்னது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம் அந்த கேள்வி கேட்கறதுக்கு பேர் தான் எங்கனம் மிஸ் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஞா இங் ஞா நா இம் எங்கனம் அடுத்த உயிர் மேலத்து நம்ம என்ன படித்தோம் இச்சு கூட்டல் ஆ சா படித்தோம் தானே இச்சு கூட்டல் ஆ சா இ கா இம் சக்கரம் சக்கரம்னா என்னது சக்கரம் ஆல்ரெடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க வெரி குட் நம்ம தேசிய கொடியில் நடுவில் சக்கரம் இருக்குது பார்த்துருக்கீங்களா ரவுண்டா வெரி குட் அதே மாதிரி இந்த சக்கரம்னா என்னதுன்னா முன்னாடி காலத்துலலாம் மாட்டு வண்டி இருந்துச்சு இப்போ தான் பஸ்ஸு கார் இருக்குது முன்னாடிலாம் பஸ்ஸு கார்லாம் இருக்காது ஸோ மாட்டு வண்டி தான் என்னது இருந்துச்சு அந்த மாட்டு வண்டி போகிறதுக்காக இந்த சக்கரம் என்ன செய்யும் இந்த சக்கரம் சுழன்றாதான் அந்த வண்டி என்ன செய்யும் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நகர்ந்து போகும் தானே சக்கரம் இல்லாமல் வெறும் வண்டி மட்டும் உருண்டு போகுமா போகாது இல்லையா ஸோ அந்த சக்கரம் வந்து ஒரு வாகனம் வந்து உருண்டு போகிறதுக்கு இந்த சக்கரம் வந்து சக்கரம் வந்து என்ன செய்யும் உதவி செய்யுது எல்லாருமே சைக்கிள் வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ சைக்கிளில் சக்கரம் இருக்கு பார்த்துருக்கீங்களா அந்த சக்கரம் இருக்கிறதுனால தான் சைக்கிள் என்ன செய்யும் நீங்க அந்த மிதிக்கவும் சைக்கிள் வந்து என்ன செய்யும் நகர்ந்து வேற இடத்துக்கு போகும் அப்படி தானே சரி மிஸ் கூட சேர்ந்து சொல்லுங்க சா சா இ இம் சக்கரம் அடுத்த உயிர்மை எழுத்து நம்ம என்ன படித்தோம் இஞ்சி குட்டலா படித்தோம் இல்லையா ஞா ஞா இ ஞாயிறு ரூ ஞாயிறுனா என்னது அப்படின்னா சூரியன் அர்த்தம் சூரியன் எல்லாருமே பார்த்துருக்கீங்கல்ல காலையில எழுந்திரிச்சதுமே வந்து சூரியன் வந்து உதிக்கும் சூரியன் உதிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும் வெளிச்சம் இருக்கும் இல்லையா சூரியன் இல்லைன்னா நம்ம உலகமே தான் இருக்கும் தான் இருக்கும் சூரியன் இருக்கிறதுனால தான் என்னவாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது ஸோ சூரியன் வந்து நமக்கு வெளிச்சம் கொடுக்குது இல்லையா ஸோ அந்த சூரியனோட பேர் தான் என்னதுன்னா ஞாயிறு அதோடய பேர் என்னது ஞாயிறுன்னு சொல்லலாம் சூரியன் சொல்லலாம் சரியா நீங்கள் மிஸ் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஞா ஞாயிறு உயிர்மை எழுத்து என்ன படித்தோம் இட்டு கூட்டல் ஆ ட படித்தோம் இல்லையா ட ட இம் படம் படம்னா என்னது பிக்சர் நீங்கள்லாம் நிறைய படம் பார்த்துருப்பீங்க அதாவது மிஸ் உங்களுக்கு வந்து ஆப்பிள் படம் ஆரஞ்சு படம் அப்படின்னு சொல்லி ப பழங்கள் நடத்தும் போது பழங்களோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி தானே இதே இது எதாவது விலங்குகள் படிக்கும்போதே விலங்குகளோட படம் மிஸ் புக்கில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த அதுக்கு பேர் தான் என்னதுன்னா படம் இட்டு குட்டலா டா இல்லையா டா பா ட இம் படம் வெரி குட் அடுத்து உயிர்மெய் எழுத்து நம்ம என்ன படித்தோம் இன்னு குட்டல் ஆ நா இன்னு குட்டல் ஆ னா நா ஊ னா உணவு உணவு அப்படின்னா என்னதுன்னா சாப்பாடு நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாப்பாடு பேர் தான் என்னது உணவு அந்த உணவை நம்ம எப்பயுமே என்ன செய்யக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா சாப்பிடணும் அம்மா என்ன உணவு கொடுத்தாலும் என்ன செய்யணும் சாப்பிடணும் நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்டா தான் நம்ம என்ன செய்யவும் முடியும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் நல்லா படிக்க முடியும் நல்லா விளையாட முடியும் ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும் வீட்டில் இருக்கிறதுனால அம்மா பேச்சை கேட்காம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நல்ல சாப்பாடாக சாப்பிடணும் சரியா வெரி குட் எங்கள் மிஸ் கூட சேர்ந்து சொல்லுங்கள் இன்னு குட்டலா ந நா ஊ நா ஊ உணவு வெரி குட் எல்லாரும் அழகாக சொன்னீங்க இதை திருப்பி திருப்பி என்ன செய்யணும் வாசித்து பழகணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி படிக்கணும்னு தெரியும் நம்ம அடுத்த க்ளாஸில் அடுத்த எடு எழுத்துக்கொள்ள அதோடைய வார்த்தைகள் பார்க்கலாம் நன்றி